Hello friends, welcome back to our channel Simply Aari. In the video la nama french knot eppadi podradhan paaka porom. In the french knot vandu na silk thread la dhan try panna poren. Ungakitta hand embroidery thread irundhuchanalum neenga adhula indha french knot vandu try panni paakalam. Needle vandu na number 5 eduthirken. Neenga vandu idhula 6 or 7 kuda use pannalam. Neenga needle vandu vaangum bodhu indha hole mattum konjam perusa irukra maadhiri paathu check panni vaangikonga. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நிறைய த்ரெட் வந்து கோர்த்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோல் வந்து சின்னதாக இருந்தது அப்படின்னா த்ரெட் உள்ளே போகாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்கிற மாதிரி பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி த்ரெட் வந்து நீடலில் கோர்க்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த த்ரெட் வந்து உருண்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதிலேருந்து நம்ம அந்த எண்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப நீளமாக வந்து நம்ம த்ரெட்டு வந்து எடுக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்தால் போதும். ஒரு மீட்டர் லென்த் வந்து கணக்கு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே எடுத்திங்கனாலே போதும். இந்த ஒரு மீட்டர் லென்த்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 5 ஸ்ட்ராண்ட்ஸில் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த த்ரெட்டோட கவுண்ட்டை கூட்டவும் செஞ்சுக்கலாம், குறைக்கவும் செஞ்சுக்கலாம். சின்ன ஃப்ரெஞ்ச் நாட் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 to 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து அதை டபுளாக போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய ஃப்ரெஞ்ச் நாட்டாக வேணும் அப்படின்னா ஒரு 7 to 8 ஸ்ட்ராண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். அப்போ அதை நம்ம டபுளாக போடும்போது 16 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும், ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பெருசாக அழகாக வரும். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டுக்கு நடுவில் இருக்கிற ஜாயிண்ட்டையும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 5 நூல் இருக்கனால நீட்டில் கோர்க்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எண்டில் மட்டும் போட்டால் போதும். 5 த்ரெட்லையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த எண்டு மட்டும் லைட்டாக நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நீடலில் வந்து இந்த த்ரெட்டை கோர்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து த்ரெட்டை கோர்க்கும் போது எப்போவுமே இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா த்ரெட்டில் வந்து சிக்காகாது, அதே மாதிரி பிசுறும் இருக்காது. நம்ம வந்து நீட்டாக த்ரெட்டை வந்து கோர்த்துடலாம். இப்போ ரெண்டு சைடு த்ரெட்டும் சேர்த்து நம்ம வந்து நாட் போட போகிறோம். நீடில் வந்து கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க. நாட் போடும்போது எல்லா த்ரெட்டுமே வந்து கரெக்டாக இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க. விரலை வச்சு நீங்கள் இப்படி சுற்றுனீங்கனாலே நாட் வந்து ஈஸியாக விழுந்துடும் இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது த்ரெட்டு வந்து சிக்காகாமல் இருக்கிறதுக்காக நம்ம எல்லா த்ரெட்டையும் ஒரு வாட்டி ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீளமாக பிடிச்சிக்கோங்க. நாட் போட்ட எண்டு வந்து ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க, நீடில் சைடு வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ரைட் ஹேண்டை வந்து உங்களை பார்த்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்டை வந்து ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் பண்ணுறோம். நீடில் வந்து குத்திராமல் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ரெண்டு சைடும் நம்ம ரொட்டேட் பண்ணுறது ஒரே டைத்தில் பண்ணணும். அப்படி பண்ணும்போது த்ரெட் வந்து நல்லா ட்விஸ்ட் ஆகும். இப்போ நீடில் சைடு இருக்கிற த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ரைட் ஹேண்டை வந்து ஒரு வாட்டி இப்படி த்ரெட்டை நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து த்ரெட்டை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இப்படி நம்ம பண்ணிவிட்டு நாட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பிசர் இல்லாமல் நல்லா நீட்டாக ஸ்டிச்சஸ் வரும். இப்போது இங்கேருந்து நம்ம வந்து த்ரெட் எடுத்துக்கலாம். நம்ம கோர்த்த ஃபுல் த்ரெட்டுமே வந்து மேலே எடுத்துருங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த முடிச்சு வந்து கரெக்டாக துணியில் வந்து டச் ஆகியிருக்கணும். இப்போ நம்ம மேலே எடுத்த இந்த த்ரெட்டை வந்து இப்படி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. இப்போது ரைட் ஹேண்டில் இருக்கிற நீடில் வந்து இப்படி இந்த த்ரெட்டுக்குள்ளே இப்படி விட்டு எடுக்கிறோம். எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட் எங்கேருந்து எடுத்தோமோ அது பக்கத்துலேயே இந்த நீடில் மறுபடியும் கொடுத்து மெதுவாக த்ரெட்டை வந்து கீழே இழுக்கணும். இழுக்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டை வந்து விட்டுறக்கூடாது. நம்ம நீடலில் வந்து சுற்றி எடுக்கும் போது இந்த மாதிரி சின்னதாக ஒரு நாட் விழுந்திருக்கும். அந்த நாட்டை வந்து கரெக்டாக கிளாத்தில் வந்து டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் த்ரெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இழுக்கணும், மெதுவாக பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கை எடுத்துடலாம். இவ்வளோ தான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட். சின்னதாக ஒரு ஃப்ளவரோட பட் மாதிரி அழகாக ஒரு ஸ்டிச் கிடச்சிரும் நமக்கு. இப்போ இன்னொரு தடவை இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கேருந்து நான் த்ரெட் எடுக்கிறேன். ஃபுல் த்ரெட்டையும் இப்படி மேலே எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்டில் அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. நீடலில் வச்சு ஒரு வாட்டி அந்த த்ரெட்டை சுற்றி நம்ம எடுத்ததுக்கு பக்கத்துலேயே நீடலில் வந்து மறுபடியும் கொடுத்து நம்ம வந்து மெதுவாக அந்த த்ரெட்டை கீழே எடுக்கிறோம். நம்ம போட்ட நாட் வந்து துணியில் டச் ஆகிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மெதுவாக அந்த த்ரெட்டை கீழே இழுங்க. இந்த த்ரெட்டு வந்து லாஸ்ட்டு கீழே போகிற வரைக்கும் நம்மளோட கையை வந்து எடுக்கக்கூடாது. நம்ம கையை எடுத்துட்டோம் அப்படின்னா நூல் வந்து சிக்காகிடும். இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட்டோட ஃபினிஷிங் வந்து நீங்கள் த்ரெட்டை எந்த அளவுக்கு
கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க, அதில் தான் இருக்குது மெயினாக. நீங்கள் மேலே வந்து பிடிச்சிருக்க த்ரெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். அதே மாதிரி அந்த நாட் வந்து கரெக்டாக எண்ட் ஆகிற டயத்தில் தான் உங்கள் விரல்லேருந்து அந்த நூலை ரிலீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டே விட்டீங்க அப்படின்னா நாட் வந்து ஸ்டிக் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக உட்காந்தே போடுங்க. இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டில் ஒரு மெத்தட். இதுலேயே இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட் எடுத்துகிட்டு நீடில் த்ரெட்டை ஒரு தடவை இந்த மாதிரி சுற்றுங்க. சுற்றிட்டு நம்ம எடுத்ததுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் நீடில் கொடுத்து இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் மெதுவாக த்ரெட்டை வந்து கொடுத்து கீழே எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் வந்து த்ரெட்டை சுற்றி நீடில் கொண்டு வந்தோம். இந்த மெத்தடில் வந்து நீடில் த்ரெட்டை வச்சு ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி பக்கத்துலேயே வந்து நம்ம நீடில் கொடுத்து கீழே வந்து த்ரெட்டை இழுக்கிறோம். ரெண்டு மெத்தடுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான், ஆனால் ஃபினிஷிங் வந்து ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் போடலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீடில் வந்து த்ரெட்டை ஒரு வாட்டி சுற்றாமல் ரெண்டு வாட்டி கூட சுற்றிட்டு இதே மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு இதை விட ஃப்ரெஞ்ச் நாட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன ஃபில்லிங் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சர்க்கிள்குள்ளே தான் நம்ம வந்து இப்போது ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு ஃபில்லிங் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த சர்க்கிளை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்ப்ரெட் பண்ண ஒவ்வொரு ஏரியாலையும் நம்ம வந்து ஒவ்வொரு கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கு நான் இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறேன். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது காமனாக ஒரு மிஸ்டேக் வந்து நிறைய பேருக்கு வரும். அது என்னென்னா, நம்ம எல்லா த்ரெட்டும் கீழே இழுக்கும்போது ஏதாவது ஒரு நூல் மட்டும் அந்த நாட்க்கு மேலே வந்து தூக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நான் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ எனக்கு இந்த ஒரு த்ரெட் மட்டும் தூக்கிட்டுருக்கு. இந்த த்ரெட்டை வந்து நான் கீழே கொண்டு வரணும். இதுக்கு வந்து வேறு எந்த ஷார்ட்கட்ஸுமே கிடையாது. கீழே நீடலில் பஞ்சாக இருக்கிற த்ரெட்டை ஒன்று ஒன்றா பிடிச்சி மெதுவாக எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு த்ரெட் எடுக்கும் போது அந்த த்ரெட் ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த அவுட்லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஃபில் பண்ணலாம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நீங்கள் போடும்போது த்ரெட்டையும் நீடலையும் ரொம்ப டைட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. நீங்கள் த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக கீழே பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அந்த நாட்டோட சைஸ் வந்து மாறிடும். எல்லா நாட்டுமே வந்து ஒரே சைஸில் நமக்கு வராது. நாட் எல்லாமே ஒரே சைஸில் இருந்துச்சுன்னா தான் பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து உங்களுக்கு அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக வராத மாதிரி இருக்கும். த்ரெட்டு வந்து தூக்கிட்டு இருக்கும், இல்லைனா சிக்காயிடும், இல்லைனா ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படி தான் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது எல்லாருக்குமே வரும். ஆனால் நீங்கள் வந்து அதில் அப்படியே ஃபெட்அப் ஆகிடாதீங்க, கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நான் சொல்லிக் கொடுத்த ரெண்டு மெத்தட்லேயும் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு மெத்தடில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப லென்த்தியாக வந்து த்ரெட் எடுக்க வேண்டாம். ரொம்ப லென்த்தியாக த்ரெட் வந்து நீங்கள் எடுக்க எடுக்க நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல ஃப்ளோ கிடச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லென்த்தியாக எடுத்து அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த சைடு வந்து வேறு கலர் த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். இதுக்கு நான் வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக போட போகிறோம், அதுக்கப்புறம் சென்டரில் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நமக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் கலரில் நமக்கு பீட்ஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டை கூட பீட்ஸ்க்கு பதிலாக அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நாட் ஒர்க் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஜரியோ இல்லை த்ரெட் ஒர்க்கோ எதுனாலும் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து நீடலில் சிக்கி நாட் வந்து அன்ஃபினிஷ்டான மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நாட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக எந்த ஒர்க் போடுறதா இருந்தாலும் நீங்கள் போடலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொன்ன செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரெண்டு மெத்தட்லேயுமே ஒரே ஃபினிஷிங் தான் வரும். நீங்கள் வந்து நீடலில் த்ரெட்டை சுற்றி போடும்போது இன்னொரு கவுண்ட் எக்ஸ்ட்ரா சுற்றுனீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட்டோட சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் கான்செப்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மாடர்ன் கான்செப்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு கூடியும் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் வந்து நல்லா மேட்ச் ஆகும். எந்த ஷேப்லனாலும் ஃபில்லிங் ஒர்க்குக்கும் நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல, ஒரு அந்த பீட்ஸ்க்கு பதிலாக வேறு ஏதாவது ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு நம்ம ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஷேப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போது இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு ஃபில் பண்ணிட்டோம். இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கலாம், பட் இந்த ஒர்க் வந்து ஃபுல்லாக போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து 1.5 hours மேலே ஆச்சு. நான் வந்து இதில் மொத்தம் 6 colors யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வச்சு நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது ஒரு 3 to 4 needles வரைக்கும் வச்சுக்கோங்க. மொத்தமாக வந்து நீங்கள் த்ரெட்டு கோர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிங்கன்னா டைம் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து சேவ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் நார்மலாக ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து ரேண்டமாக அங்கங்கே போட்டு ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப் எடுத்து அதில் ஃபில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எண்ட் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரேமை திருப்பிட்டு அதுக்கு அடியில் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபில் பண்ண இடத்துல எங்கேயாவது சின்ன சின்ன ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக தெரிகிற மாதிரி இருந்ததுனால் அங்கே வந்து நாட் போடாமல் நீடில் வந்து நார்மலாக கொடுத்துடுத்துட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த த்ரெட் வந்து பிரிஞ்சு வராது. இவ்வளோ தான் ஃப்ரெஞ்ச் நாட். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்து நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா தான் அடுத்து வர 2-3 stitches வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.